Hi friends, இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பண்ண போறோம்னா மார்னிங் டிஃபன். நல்ல ஹெல்தியான மார்னிங் டிஃபன் தான் வந்து பண்ண போறோம். கோதுமை உப்மா. சோ பாருங்க, நான் வந்து கோதுமை எடுத்துர்க்கேன். கோதுமைலாம் வந்து முழு கோதுமை இல்ல. சோ நம்ம ரேஷன் கடையில வாங்குன கோதுமையை நல்லா கழுவி வேக வச்சி அதை வந்து நல்லா காய வச்சணும். காய வச்சிட்டு அதுக்கு அப்புறம் மிஷின்ல வந்து அதை உடைச்சிக்கணும். உடைச்சி எடுத்துட்டு வரணும். அதுங்க பாருங்க, நல்ல ரவலா இருக்கு இல்லையா? ரவை அது மாதிரி வந்து நல்ல நொய் மாதிரி இருக்கு. சோ இந்த கோதுமை வச்சு தான் நம்ம ஹெல்த்தியான கோதுமை டிஃபன் வந்து பண்ண போறோம் இன்னைக்கு. கோதுமை உப்மா. சோ உப்மாவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு சில பேர் உப்மாவை பார்த்து பயந்து ஓடுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து நல்லா ஹெல்த்தியான உப்மா தான் செய்ய போறோம். கோதுமை வந்து பாத்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் தான் சாப்பிடுவாங்க. சோ சப்பாத்தி ஒரே மாதிரி வந்து சப்பாத்தி தோசை சாப்பிட்டுட்டே இருந்தா போர் அடிக்கணும். சோ அதனால வந்து இது மாதிரி நமக்கு வெஜிடபிள் எல்லாம் காய்கறி எல்லாம் அரிஞ்சிருக்கும் பாருங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு நம்ம கிச்சடி எல்லாம் பண்ணுவோம்ல, ரவை கிச்சடி. சோ அது மாதிரி வந்து இதை கிண்டி சாப்பிட்டா இன்னுமே சூப்பரா இருக்கும். சோ சுகர் பேஷண்ட் சாப்பிடறவங்க வந்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். அதுக்காக தான் வந்து இன்னைக்கு நாங்க வந்து செய்ய போறோம். ஊர்ல வந்து வச்சிருக்காங்க, அட்டை வச்சிருக்காங்க. நாங்க சென்னையெல்லாம் வந்து இது இல்ல. சோ அங்க வீட்டுல வச்சிருக்கறதுனால இன்னைக்கு வந்து நம்ம உப்மா செய்யலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா சூப்பரா ஹெல்த்தியான கோதுமை உப்மா தான் செய்ய போறோம். அதுவும் மழை டைம்ல சுட சுட சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அப்புறம் அட்டை சொன்னாங்க மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டா நல்லா இருக்குன்னு. நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்றேன். ஒரு நாள் வந்து சாப்பிட்டேன், எங்க மாமா செஞ்சு வச்சிருந்தாரு. ஊர்ல இருந்து வந்தோம், அவர் வந்து செஞ்சு வச்சிருந்தாரு, சூப்பரா இருந்தது. இன்னைக்கு வந்து அதுக்கே வெறும் காஞ்சி மிளகாய் வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு நாங்க காய்கறி தான் போட்டு வந்து செய்ய போறோம். செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருந்து சொல்றோம், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், காய்கறி எல்லாமே சூப்பராக வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து உப்மா செஞ்சிடலாம். இன்னைக்கு என் கை பண்ணத்தை தான் காட்ட போகிறேன். இப்போ வாங்க செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் வாசனைக்காக அடையே சீரகம் சேர்த்துக்கிறேன். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது வந்து நல்லா வதக்கி அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் எண்ணெய் கடுகு போட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். வதக்கின உடனே நம்ம காய் போட்டு வதக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நம்ம ஆரோக்கியமாக ஹெல்த்தியாகவும் இருக்கும். நீங்கள் ரேஷன் கடையில் கோதுமை விற்கிது இல்லையா? ஸோ அதை வாங்கிற மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி அதை அவிச்சு உடச்சி வச்சுக்கிட்டோம்னா இது மாதிரி நம்ம உப்மா கிண்டி சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு. இதோட நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட் பீன்ஸை வந்து சேர்த்துடலாம். நல்லா கலர்ஃபுல்லாக வந்து செய்வோம். இந்த காயெல்லாம் போட்டு செய்யறதுனால உப்மா பிடிக்காதவங்க கூட வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ அதனால நீங்கள் எப்போ செஞ்சாலும் வந்து இந்த காயெல்லாம் ஆட் பண்ணி செய்யுங்க, ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க காயெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப ட்ரையாக வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது வந்து நம்ம தண்ணியில் வேக வச்சு தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதனால இப்போ நம்ம உப்புமாவுக்கு தேவையான தண்ணி வந்து சேர்த்துடலாம். இந்த கோதுமை வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ அது வந்து நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும். அதனால நான் வந்து தண்ணி நிறைய சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து சேர்த்தாச்சு. இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய வச்சிருக்கேன். இப்போ நம்ம ஆக்சுவலி இந்த ரவைலாம் வந்து கிண்டனா ஒரு கப்பு ரவை எடுத்தால் அதுக்கு ஒரு மூணு கப்பு அளவு தண்ணி வைப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கப்பு ஆறு கப்பு அளவு கூட தண்ணி வைக்கலாம். ஏன்னா அந்த கோதுமை வந்து நல்லா வெந்து வரணும், சாஃப்டாக வந்தால் தான் அது நம்ம சாப்பிட முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட் வயசானவங்களுக்குலாம் வந்து தகுந்த மாதிரினா நல்லா வந்து குழைய வச்சே தரலாம். அதனால் வந்து நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க. அளவு கூட தேவையில்லை. நீங்கள் தண்ணி நல்லா வேகிற அளவு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தெரியுமோ அந்த அளவுக்கு வைங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு அப்படியே பிளெயினாக கலர் பார்க்க பிடிக்கலன்னா மஞ்சத்தூள் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் மஞ்சத்தூள்லாம் சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மஞ்சள் பொடி வந்து சேர்த்து இந்த ரவை கிச்சடி இருக்கும் இல்லையா, ஸோ அது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் அத்தை மாமாலாம் எப்படி சாப்பிடுவாங்களோ அது மாதிரி நாங்கள் செஞ்சுருக்கோம். இதை அப்படியே தண்ணி கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம வந்து கோதுமையை போட்டு கிண்டலாம். தண்ணி பாருங்க நல்லா வந்து கொதிக்குது. இப்போ தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம உடச்சி வச்சிருக்க இந்த கோதுமையை வந்து சேர்த்துலாம். இங்கே பாருங்க இது மாதிரி நொய் மாதிரி வந்து இருக்குங்க பாருங்க. ஸோ இது வந்து சேர்த்து நல்லா வந்து வேக வைக்கணும். இந்த டப்பாவில் வந்து ஒரு அரை டப்பா தான் எடுத்திருக்கோம். ஆனால் தண்ணி வந்து நிறைய வச்சிருக்கோம், ஏன்னா இது நல்லா வேகணும். ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் இது வேகிறதுக்கு. தண்ணி எல்லாமே வந்து சுண்டுற அளவுக்கு இது வெந்த உடனே நம்ம வந்து இறக்கிடலாம்.
அதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த கோதுமையை சேர்த்தாச்சு. அதை கட்டி இல்லாம அப்படியே நல்லா வந்து உடச்சி விட்டுருங்க. இது மாதிரி வந்துருக்கணும். இப்ப பாருங்க நல்லாவே திக்கா ஆயிடுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தண்ணியில் ஃபுல்லாக இருக்கு. இது நல்லா வந்து வெந்து வரணும். ஃபுல்லாக வெந்த பிறகு தான் சாப்பிடணும். வேகமாக சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புக்கு வந்து சரி வராது. ஸோ அதனால நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். இது இப்போ வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே வேக வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. நல்லா இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா கோதுமை வந்து அப்படியே ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால இந்த அளவுக்கு நல்லா வேகணும். ஆமா கிச்சடி மாதிரி. இதுல மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டிருந்தா அடைய கலர் அப்படி கிச்சடி மாதிரி வந்திருக்கும். சோ நல்ல வாசனையா இருக்கு. சூப்பரா அடைய சூடா இருக்கும் போதே வந்து சாப்பிட்டுடலாம். நான் சாப்பிட போறப்பா. அவ்வளவுதான் இது ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வந்து இறக்கிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஆவி பறக்க வந்து தட்டுல எடுத்து வச்சிருக்கேன் கோதுமை உப்புமா. ரொம்ப சூப்பரா இருக்கு. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல காய்கறி எல்லாம் போட்டு பண்ணிருந்தனால டேஸ்ட் நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் உங்கள் ஃபீட்பேக் கீழே கமெண்ட் பண்ணி தான் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.